కూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామ కథానాదం కోనయాది పరాంగతిం. ராமாயணத்தை பாராயணம் செய்ய தொடங்கும் முன் ஒவ்வொருவரும் பல தியான ஸ்லோகங்களை கூற வேண்டும். அதிலே முதல் ஸ்லோகங்கள் தான் இவை. ஒரு குயில் ராம 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 என்று கூவத் தொடங்கித்து, மதுரமான எழுத்துகள் கொண்டவை ராமநாமம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். சிறந்த கவிதை என்னும் கிளை, அதற்கு பேர் ஏறி அமர்ந்திருக்கும் குயில். அந்த குயில் தான் இப்படி அழகான பாடல் பாடித்து, மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி தான் அந்த குயில். வால்மீகி பாடிய ராமாயணம் ஹிமாச்சலத்திலிருந்து சேது வரை, ஏன் கன்னியாகுமரி வரை எங்கும் பறந்து விரிந்துள்ளது. அப்படிப்பட்ட ராமாயணத்தை இன்னைக்கும் ஸ்தாபிக்கும் வகையில்தான் ஆங்காங்கு ஆங்காங்கு திருக்கோயில்கள், எத்தனை இடத்தில் ராமர் கோயில்கள். தற்போது நாம் சிறு கிராமம் வெம்பூர் கிராமத்தை அடைந்துள்ளோம். ராமநாதபுரம் கோயில், ராமநாதபுரம் என்னால் இது இருப்பது திண்டுக்கல்லிருந்து குஜரியம்பாறை போகிறோம். அங்கே 30வது கிலோமீட்டரில் இருக்கும் வேடசந்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட வெம்பூர் எனும் சிறு கிராமம் ராமநாதபுரம். இந்த கிராமம் ஏற்கனவே இந்த கோயில் ராம பாதபுரம் என்று சொல்லப்பட்டது. ராமனுடைய பாதம், ராமனுடைய திருவடி. ஆனால் நாளடைவில் மருவி ராமநாதபுரம் என்னும் மாறியுள்ளது. இங்கே லக்ஷ்மணன் சீதை ஆகியோரோடு கூடிய ராமன், அருகிலே ஆஞ்சநேய சுவாமி, இதோ ராமனை சேவித்துக் கொள்கிறோம். இடது கையாலே வில்லை பற்றியுள்ளார், வலது கையால் ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் புரிந்து கொண்டிருக்கிறார். அபயம் பயப்படாதே என்ன ஆஞ்சநேயருக்கு அருள். அதே லக்ஷ்மணனை சேவியுங்கள், இடது கையில் வில்லை பற்றி இருக்கிறார், வலது கையை தன் இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறார். வேறு திருக்கோலம், பல இடங்களில் ராமன் லக்ஷ்மணன் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள், ஆனால் இங்கு வலது கையை வெவ்வேறு மாதிரி வைத்துக் கொண்டுள்ளார்கள். அதே சீதையை சேவித்தால் ஒரு திருக்கையால் தாமரை மலரை பற்றி உள்ளார், மற்றொரு திருக்கையால் தன் திருவடிகளை காட்டும் வரதஹஸ்தம் கொடுக்கும் ஹஸ்தத்தோட எழுந்துள்ளி உள்ளார். இப்படி ஆச்சரியமான திருக்கோலம். ஹனுமானையும் சேவிப்போம், கதையை கீழே வைத்துக் கொண்டு ராமனை நோக்கி கைகூப்பி கொண்டு காட்சி கொடுக்கிறார். இலக்குவன் சீதை ஹனுமான் இவர்களோடு கூடியிருக்கிற ஸ்ரீராமன். இது பழைய நாளில் பஜனை கோயிலாக இருந்தது, இப்போது அழகாக சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு அற்புதமாக விளங்குகிறது. ராமனுக்கு திருக்கோயிலில் பல்லாண்டு பாடி கொள்கிறோம். இதிலே அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கத்தை வால்மீகி ராமாயணத்தின்படி பார்த்தோம். இப்போது கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தினுடைய துவக்கத்தில் என்ன இருக்கிறது, மக்களெல்லாம் ராமனை பற்றி என்ன கூறினார்கள், கடைசியில் தயரதன் என்ன முடிவெடுத்தான் என்னும் சில பாசுரங்கள் பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து, வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும், ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப, கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப, கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல் வேந்தன் கூன் தொழுத்தையாம் கூனி. அவள் மேலே ஏறி பார்க்க இது என்ன விழாக்கோலம் ஊர் பூண்டிருக்கிறது, ராமனுக்கு பட்டமாமே, நம் தலைவி கைகையின் கதி என்ன என்று நினைத்து அவள் போய் கோல் சொல்ல, கைகை இரண்டு வரங்களை கேட்க ராமன் நாடு துறந்தான், காட்டை நோக்கி ஏகினான். இதுதான் அயோத்தியா காண்டத்தின் சரித்திரம். முதல் படலம் மந்திர படலம். மந்திராலோசனம் நடத்துவதற்காக பெருத்த பெருத்த மூத்த தலைவர்கள் மந்திரிகள் இவர்கள் எல்லாரையும் தயரதன் அழைக்கிறான். அழகான பாடல்கள். புக்கபின் நிருபரும் பொறியில் சுற்றமும் பக்கமும் தயர்க என பரிவின் நீக்கினான், ஒக்க நின்று உலகு அழித்து யோகின் எய்திய சக்கரத்தவன் என தமியன் ஆனான். புக்கபின் நிருபரும் தயரதன் மந்திராலோசனை மண்டபத்தை அடைந்தான். அடைந்து எல்லாரையும் அழைத்து வர சொன்னான், சந்ததற்கு ஓமை செய் தரள வெண்குடை அந்தரத்தளவும் நின்று அழிக்கும் ஆணையான், இந்திரர்க்கு இமையவர் குருவை ஏய்த்த தன் மந்திர கிழவரை வருக என்று ஏவினான். இவன் அமர்ந்திருப்பதே ஓர் வெண்கொற்ற குடைக்கு கீழே, தேவேந்திரன் அமர்ந்திருக்கிறா போலே.
இந்திர பட்மத்தில் தேவேந்திரன் உட்கார்ந்திருக்குமா போல் தயரதம். தேவேந்திரனுக்கு தேவ குல குரு பிருகஸ்பதி, அதை போல மந்திராலோசனம் நடத்த சிறந்த அமைச்சர்கள் வசிஷ்டர் ஆகியோரை அழைத்தமைத்தான் வந்தார்கள். அமைச்சர்களுடைய பெருமை கூறுகிறார், காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிந்து கற்ற நூல் உற நோக்கி தெய்வம் நுனித்து அறம் குனித்த மேலோர் சீலமும் புகழ்க்க வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு பால் வரும் உறுதி யாவும் தலைவர்க்கு பயக்கும் நீரார். அமைச்சர்களுடைய பெருமை சொல்றார், காலமும் இடமும் ஏற்ற கருவியும், காலத்துக்கேத்த சமாதானம் சொல்லணும், காலத்துக்கேத்த அபிப்பிராயம் சொல்லணும், இடத்துக்கேத்ததா சொல்லணும், கருவி யார் யார ஏவனமோ அவர்களையேவி சொல்ல வேண்டும், நூலுட நோக்கி எல்லாம் தர்மத்துக்கு புறம்பில்லாமல் கோட்க வேண்டும், தெய்வம் நுனித்து தெய்வம் இந்த செயலில் விருப்பப்படுமா தெய்வத்துக்கு பிடிக்காதா என்று தெரிந்து கூற வேண்டும், அறம் குனித்த மேலோர் சீலமும் புகழுக்கு வேண்டும், தம் உயிர்க்கு இறுதி எண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர். இதை பார்த்து பார்த்து நம்ம ஒருத்தரும் பாடம் படிச்சுக்கணும். சொல்றார், தம் உயிர்க்கு இறுதி எண்ணார், மன்னன் ஒண்ணு தவறாக கூறினால் ஓ அதை நாம் எதிர்த்து பேசினால் நாம் உயிருக்கு ஆபத்தாய்த்தேன், மன்னன் தலையை வெட்டி விடுவானோ நினைக்க மாட்டார்கள், எது தர்மமோ அதைத்தான் எடுத்து கூறுவார்கள். தலைமகன் வெகுண்ட போதும் தலைவனான மன்னனே கோபப்பட்டாலும் வெம்மையை தாங்கி அந்த கோபத்தை தாங்கள் தாங்கிக் கொள்வார்கள், நீதி விடாது நின்று தர்மத்திலிருந்து நழுவ மாட்டார்கள், உரைக்கும் வீரர். தர்மத்தை தான் எடுத்து கூறுவார்கள். அரசனுக்கு பிடிச்சத சொன்னோம்னா பதவி உயர்வு கிடைக்கும், நாம ஏதோ ரெண்டு பணம் சம்பாதிச்சுக்கலாம் என்று பார்க்க மாட்டார்கள், உண்மை உரைப்பார்கள். செம்மையின் திறம்பல் செல்லா தேற்றத்தார் தெரியும் காலம் மும்மையும் உணரவல்லார். மக்களுக்கு நேற்று எது நல்லதா இருந்தது, இன்று எது நன்மை பயக்கும், நாளையும் எது நன்மை பயக்கும் என்று யோசிப்பார்கள். தெரியும் காலம் மும்மையும் உணர வல்லார் ஒருமையே மொழியும் நீரார். நல்லவும் தீயவும் நாடி நாயகர்க்கு எல்லையில் மருத்துவன் இயல்பின் எண்ணுவார். ஒரு வைத்தியர் தன்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்கார், நோயாளி வந்திருக்கார், அவருக்கு எது நன்மை எது தீமை, இது ஒண்ணு இப்படி சாப்பிடாதீங்க, வெறும் மோர் சாதம் சாப்பிடுங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க. வைத்தியர் சொல்றார், உடனே பக்கத்துல இருந்து பார்த்தவர், என்ன இவர் ஒரு மனுஷனை பார்த்து பட்டினி கிடக்க சொல்றார், நீங்கெல்லாம் பேசாமல் பார்த்திருக்கிறீர்களே, உடனே அவரை பார்த்து நீங்க கடிஞ்சு கேட்க வேண்டாமா. சாமி அவர் வைத்தியர், இவருக்கு எது நல்லது எது தீயதுன்னு அவருக்கு தெரியும், வேற யாரான பட்டினி இருன்னு சொன்னா கோவிச்சுப்போம், வைத்தியர் பட்டினி இருன்னு சொன்னா உடம்பு தெரிஞ்சவர் சொல்றாருன்னு ஒத்துக்கிற முடியும். அதை போலத்தான் இந்த மந்திர கிழவர்கள், அதாவது மந்திரிகள், இதுதான் சரி, இப்ப பட்டினி இருக்கணும்னு இருக்கணும், இப்ப பேசாம இருக்கணும்னு இருக்கணும். ஏன்னா ஒரு வைத்தியர் எப்படி தெரிந்து சொல்லுவரோ அதே போல் பேசுவார்கள். ஒல்லை வந்து உருவன உற்ற பெற்றியின் தொல்லை நல்வினை என உதவும் சூழ்ச்சியார். நன்கு யோசித்து முடிவெடுக்கிறவர்கள் வெய்யவன் குலமுதல் வேந்தர் மேலவர் செய்கையின் ஒருமுறை திறம்பல் இன்றியே வையம் என் புயத்திடை நுங்கள் மாட்சியால் ஐயிரண்டு ஆயிரத்து ஆறு தாங்கினேன். ஐயிரண்டு ஆயிரம், ஐயிரண்டு பத்து பத்தாயிரம், ஆறு மல்டிப்ளை பண்ணா அறுபதாயிரம். தசரதன் சொல்றார், அறுபதனாயிரம் வருஷம் இந்த தோள்கள்ல ஜெகத்தை தாங்கிவிட்டேன். வெய்யவன் குலமுதல் வேந்தர், வெய்யவன் சூரியன், சூரிய குலத்திலே பிறந்த வேந்தர்கள் எல்லாரும் எப்படி பார்த்து பார்த்து அயோத்தியை காத்திருப்பார்களோ அந்த அளவுக்கு நானும் காத்து விட்டேன். இனி என்னால் இயலவில்லை, உடல் தளர்ந்து போயிற்று, சோர்ந்து போனேன். ஆகவே என் மைந்தனுக்கு பட்டம் கட்ட பார்க்கிறேன். மைந்தரை இன்மையின் வரம்புயில் காலமும் நொந்தனன் ராமனின் நோவை நீக்குவான் வந்தனன். இனி அவன் வருந்த யான் பிழைத்து உயிர்த்தனன் போவது ஒரு உறுதி எண்ணினேன். அறுபதனாயிரம் வருஷம் புத்திர பேர் இல்லாமல் துன்பப்பட்டேன். வந்தனனி ராமன், ராமன் வந்து பிறந்துதான் அந்த துயரத்தை நீக்கினான், என் நோவை நீக்குவான் வந்தனன். இனி அவன் வருந்த யான் பிழைத்து உயிர்த்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன். இனிமேல் இந்த பொறுப்பை அவனேற்றுக்கொள்ளட்டும், நாம் வானப்பிரஸ்தத்தை அடைவோம். இனி நாம் நம்மால் இந்த பொறுப்பை சுமக்க முடியாது. இறந்திலன் செருக்களத்து ராமன் தாதை தான் அறம் தலை நிரம்ப மூப்படைந்த பின்னரும் சுரந்திலன் என்பது ஓர் சொல் உண்டான பின் பிறந்திலன் என்பதின் பிரிவு உண்டாகுமோ? இனியும் நானே இந்த நாட்டை ஆண்டு வந்தால் என்ன தெரியுமா சொல்வார்கள், ஆசை விட்டதா பார் தயரதனை, இத்தனை வயதான பிற்பாலும் தான் நாட்டை ஆள்கிறான், காட்டுக்கு போக துணியவில்லை, அடுத்த ஆசிரமம் வானப்பிரஸ்தத்துக்கு போக மறுக்கிறான், சரியில்லை
என்று மக்கள் சொல்லுவதற்கு முன் நான் விட்டு விலகிவிட வேண்டும். நாமே ஒரு பதவியில் எத்தனை நாள் இருக்க முடியும்? அடுத்து இளைஞர்கள் வர வேண்டாமா? அவர்களுக்கு விட்டு கொடுத்தணும் இல்லையா? பெருமகன் என்வையின் பிறக்க சீதை ஆம் திருமகள் மனவினை தெரிய கண்டையான் அருமகன் நிறை குணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு ஒப்ப உன்னினேன். என் மகன் பெருமை சொன்னால் மட்டும் போதாது, வந்திருக்கும் என் மருமகளின் பெருமை கூற வேண்டாமா? இந்த மகனுக்கேற்ற ராணி அவள்தான். அந்த சீதையை திருக்கல்யாணம் பண்ண நாளிலிருந்து ராமனுக்கு பெருமை கூடித்தே. பெருமகன் என்வையின் பிறக்க எனக்கு ராமன் பிறந்தான், சீதையாம் திருமகள் மனவினை தெரிய கண்டையான். அப்பதான் புரிந்தேன், சீதை தான் மகாலட்சுமி, அவள் வந்த பிற்பாடுதான் நம் ராமனுக்கே பெருமை. அருமகன் நிறை குணத்து அவனி மாது. எப்படி பூமி பிராட்டிக்கு பெரும் பெருமை உண்டோ, அவளுக்கு பண்புகள் உண்டோ, அந்த பூமியே இன்று கொடுத்த குழந்தை என்னோ சீதை. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவள் அல்லள். தசரதன் இப்போது தன் சம்பந்தி பெருமை கூறுகிறான். ஜனகர் தனக்கு பிள்ளை வேணுங்கிறதுக்காக கலப்பையை வைத்து நிலத்தை உழுத போது அவர் புத்திர காமேட்டி பணம் உழுகிறார். அப்போது பூமியிலிருந்து தோன்றினவள் தானே சீதை. அயோ நிஜை, அவளாலும் ராமனுக்கு ஏற்றம். ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு. மாதவன் தொடங்குவான் வனத்தை நண்ணுவேன் யாதினும் கருத்து என இணைய கூறினான். மக்களே, உங்களுடைய விருப்பம் கேட்கிறேன். என்னுடைய மந்திரிகளே, அமைச்சர்களே, பக்கத்து தேச தரசர்களே, உங்கள் விருப்பம் கூறுக. அதை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கவருடைய மனநிலையை கூறுகிறார். திரண்ட தோழிலன் இப்படி செப்பரும் சிந்தை புரண்டு மீதிட பொங்கிய உகைய ஆங்கே வெகுண்டு வெறுண்டு மன்னவன் பிரிவெனும் விம்முரு நிலையால் இரண்டு கந்தினுக்கு இறங்கும் ஓர் ஆ என இருந்தனர். ரெண்டு கன்று குட்டிக்கு ஆசைப்படுற, ரெண்டு கன்று குட்டிக்கு இறங்குற பசுவால் என்ன முடியும்? இது கொடுக்குமா அது கொடுக்குமா? அதே போல ராமன் வேணுமா தயரதன் வேண்டாமா? இவனையும் விட்டுட முடியலையே, ராமனையும் வேண்டான்னு சொல்ல முடியலையே என்று இறங்கி நின்றார். அப்போது வசிஷ்டர் பேசுகிறார். நிருபர், நின் குல மன்னவர் நேமி பண்டு உருட்டி பெருமை எய்தினர் யாவரே ராமனை பெற்றார். கருமம் இது கற்று உணர்ந்தோய்க்கு இனிக்கடவர் தருமமும் இது தக்கதே உரைத்தனை. தகவோய் தகவோய், தர்மம் தெரிந்து பேசியிருக்கிறாய் தசரதா. எத்தனையோ மன்னர்கள் உன் குலத்தில் இருந்தாலும் யாரும் ராமனை பெற்றுக் கொடுக்கவில்லையே, அந்த விஷயத்தில் நீதான் சிறப்பு பெற்றவன். சரியான முடிவெடுத்தாய், தர்மம் அறிந்து முடித்திருக்கிறாய். புண்ணியம் தொடர் வேள்விகள் யாவையும் புரிந்த அண்ணலே, இனி அருந்தவம் இயற்றவும் அடுக்கும் வண்ண மேகலை நிலமகள் மற்று உனை பிரிந்து கண் இழந்திடல் என செய்யும் நீ தந்த கடலோன். அப்போது கூறுகிறார், பூமாதேவி அழப்போகிறாள். தசரதா, உன்னை மன்னனாக இழந்தோம் என்று பூமித்தாய் அழுவாள். ஆனால் ராமன் பட்டமேற்று கொண்ட பின் அந்த தாயின் அழுகையே ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறான். பார், கண்ணீர் இருக்க போகிறது, ஆனால் உனக்காக வருந்தி கண்ணீர் வடிக்க தொடங்குவாள். ராமனை ஏற்றுக்கொண்டு ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறாள். மண்ணினும் நல்லள் மலர் மகள், கலைமகள் கலை ஊர் பெண்ணினும் நல்லள் பெரும்புகழ் சனகியோ நல்லள். மண்ணை காட்டிலும் வெண்ணை காட்டிலும் ஸ்ரீதேவி பூதேவி அனைவரை காட்டிலும் நல்லாள் சீதை. கண்ணினும் நல்லன் கற்றவன், கற்றிலாதவரும் உண்ணும் நீரும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பார். ஒரு நீரும் உயிரும் ஆகாயமும் காற்றும் மக்களுக்கு எத்தனை நன்மை செய்யுமோ ராமனும் சீதையும் அவ்வளவு நல்லது செய்வார்கள். மனிதர் வானவர் மற்றுளோர் அச்சம் காத்து அழிப்பார். இனிய மண்ணுயிர்க்கு ராமனின் சிறந்தவர் இல்லை. அனையதாதலின் அரச நிற்க ஒரு பொருள் அரியன் புனித மாதவம் அல்லது ஒன்று இல் என்று புகழ்ந்தான். இப்படி பேசியவுடன் வசிட்டர் பேச்ச கேட்ட தசரதனுக்கு ஒரே ஆனந்தம். மற்றவன் சொன்ன வாசகம் கேட்டதும் மகனை பெற்ற அன்றிலும் திங்கமன் பிடித்த பெருவில் இற்ற அன்றிலும் எரி மழுவாளன் இழுக்கம் உற்ற அன்றிலும் பெரியதோர் வகையானான். அப்ப தசரதனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது தெரியுமோ? 60,000 ஆண்டுகள் கழித்து ராமனை பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சி. அதைவிட சிவனுடைய வில்லை முறித்து சீதையை மணந்தானே ராமன், அப்போதடந்த இன்பம். அதைவிட பரசுராமரிடத்திலிருந்து ராமன் தப்பித்தான் ஜெயிச்சானே. அதைவிட இந்த மூன்று தருணங்களை விட வசிட்டரும் மக்களும் பார்த்து ராமனே சிறந்த மன்னன் சூட்டு என்று கூறிதனை கேட்டு பேர்வ கொண்டான் தசரதன். இனி தயரதன் மறுமாற்றம் கூற போகிறான். ஆச்சரியமான கட்டம். என்ன சம்ஸ்கிருத செய்யுள் வால்மீகி இது! எப்பேற்பட்ட தமிழ் பாடல்கள் கம்பருது! ஒன்னொன்னு ஒன்னொன்னும் தீன் சுவையோடே கூட. தற்போதைக்கு வேடசந்தூர் தாலுகாவில் இருக்கும் வெம்பூர் கிராமம் ராமநாதபுரம் ராமன் சன்னிதானத்தில் இருந்து விடை பெற்றுக் கொண்டு அடுத்த ஊரை நோக்கி புறப்படுவோம்.